ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ரீசெண்டா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் என்னன்னா, உங்களை ரொம்பவே பாதிச்ச விஷயம், யாரை இழந்தப்ப நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க அப்படின்றது தாங்க டாஸ்க். டாஸ்க சொன்னதும் பிக் பாஸே மோகன் வைத்தியாவ இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ண சொன்னாரு. மோகன் வைத்தியாவும் அவரோட வாழ்க்கையில நடந்த பல சோகமான விஷயங்களை ஷேர் பண்ணாருங்க. மோகன் வைத்தியாவோட ஒய்ஃப் அவரோட 36 வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்க பிறவியிலேயே வாய் பேச முடியாதவங்களாவும் காது கேட்க முடியாதவங்களாவும் இருந்திருக்காங்க. இவங்க அவரோட அத்தை பொண்ணா. மோகன் வைத்தியாவோட அப்பா அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு நீதான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பா அம்மாவோட பேச்சுக்காக மட்டும் இல்லாம உண்மையாவே அவங்கள மனசார ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணி இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. 11 கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த ஆண் குழந்தைக்கும் காது கேட்காத வாய் பேச முடியாத சூழ்நிலை தான். பரவாயில்ல, இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கும் வாழ்க்கை இருக்குன்னு இவரும் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. மோகன் வைத்தியாவோட ஒய்ஃப் கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டுல இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் பீரோல இருக்க எல்லா துணியையும் எடுத்து கீழே போட்டு ரொம்ப அழகா அயன் பண்ண மாதிரி மடிச்சு வைப்பாங்களாம். இந்த விஷயத்த இந்த தருணத்துல ஞாபகப்படுத்தி சொன்னாரு. என்னதான் அவரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை மட்டும் இருந்துட்டே இருந்துச்சான். அது என்னன்னா, உலகமே என்னோட வாய்ஸை கேக்குது, ஆனா என்னோட மனைவியால அதை கேட்க முடியல. அதுக்காக இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் பாடும்போது அவங்க மனைவியோட விரலை பிடிச்சு தன்னோட வோக்கல் கார்ட் கிட்ட வச்சு அந்த அதிர்வின் மூலமா தன்னோட இசைய அவங்களுக்கு உணர்த்துவாராம். இவரோட ஒய்ஃப் இவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட வருவாங்களாம். அவங்களுக்கு சாரி கட்டி விடுறது, தலைப்பிண்ணி விடுறதுன்னு எல்லாத்தையுமே மோகன் வைத்தியாதான் பாத்து பாத்து பண்ணுவாராம். இவரோட மனைவி ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காலையில வேலைக்கு போன இவங்க ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரே பதட்டத்தோட தான் இருப்பாராம். அந்த அளவுக்கு தான் மனைவி மேல அன்பும் பாசத்தையும் வச்சிருந்திருக்காரு. இப்படி ரொம்ப அழகா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு. வழக்கம் போல ஒரு நாள் இவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க கிளம்பி போன 1 மணி நேரத்துல இவருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, உங்க ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜிஹெச்க்கு வாங்கன்னு. இவரும் பரபரப்பா போய் பாத்திருக்காரு. ஹாஸ்பிட்டல் போனதுமே கையிலயோ காலையோ ஏதோ லேசா அடிபட்டிருக்கும், நீ போய் என்னன்னு பாருன்னு இவரோட தம்பி ஒய்ஃப் கிட்ட சொல்லிருக்காரு. அப்போதான் அவங்க ஒய்ஃப் யூஸ் பண்ண ஜுவல், போன் இது எல்லாத்தையும் ஒரு கர்ச்சீஃப்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ஃபார்ம்ஸ்ல சைன் வாங்கிருக்காங்க. இவருக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒய்ஃப் எங்கன்னு கேட்டதுக்கு அவங்க மார்ச்சுவரியில இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அதை கேட்டதும் மனசுடைஞ்சு போயிருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல ஆபீஸ்க்கு போகும்போது இவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்திருக்கு. இறங்கி ஆப்போசிட்ல போனா இவங்களோட ஆபீஸ். இவங்க ஸ்டெப்ஸ் ஏறாம ட்ராக்க கிராஸ் பண்ணி ஆபீஸ்க்கு போயிடலான்னு போகும்போது அவங்களோட ஹேண்ட்பேக் கீழே விழுந்து அதுல இருந்து சில சில்லறைகளும் விழுந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காக இவங்க குனிஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல ட்ரெயின் வந்திருக்கு. ட்ரெயின் வர சத்தத்தை இவங்களால கேட்க முடியாது. அதே சமயத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்த மக்கள் எல்லாரும் கத்தியிருக்காங்க, அதையும் இவங்களால கேட்க முடியாது. இப்படிதான் எல்லாமே ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. இதுல துக்கமான விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க இறந்து போகும்போது அவங்க வயித்துல 3 கரு இருந்ததா தெரிய வந்திருக்கு. ஒரு மனுஷன் என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் மோகன் வைத்தியா தன்னோட வாழ்க்கையில சந்திச்சிருக்காரு. இவ்ளோ சோகங்களை கடந்து இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற மோகன் வைத்தியாவுக்கு ஆதன் தமிழோட ஆதரவு எப்பவுமே இருக்கும்.